ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இன்றைய ராசி பலன். இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இன்றைய நாள் ஆகஸ்ட் 16, 2021 தமிழ் பிலவ வருடம் ஆடி மாதம் 31 நாள் திங்கள் கிழமை. அனுஷம் நட்சத்திரம். அஷ்டமி திதி காலை 7:47 வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் செவ்வாய் புதன், கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களுக்கு, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிற காரணத்தினால மனமும் உடலும் ஒரு சோர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா தாயாருடைய செயல்பாடுகளில் சற்று மாற்றத்தை சந்திப்பதற்கும் மந்தமான செயல்பாடுகளாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தாயாரின் உடல் ஆரோக்கியம் மனக்கவலையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டா, 4 அதிபதி நீச்சஸ்தானத்துல சந்திராஷ்டமத்தை கொடுக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு பெரிதான பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு சந்திராஷ்டமத்தன்னைக்கு சில மனக்கசப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் சின்ன லெவல்ல தான் இருக்குமே தவிர ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஆபரேஷன் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு. அதே சமயம் 4 இடத்துல இருக்கிற சூரியன் இன்று இரவுக்கு மேல் பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினால உங்க உடம்புல இருந்து வந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கு. அதே சமயம் உங்களின் தொழில், வேலை, உத்தியோகம் போன்ற விஷயங்களில் மனக்கவலையை ஏற்படுத்தும் விதமாக சில தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதனால உங்களுக்கு அதை பத்தின கவலை இல்லை. உங்களின் தனிப்பட்ட பண விவகாரங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டிய, வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டிய நாள். ரிஷபராசி நண்பர்களுக்கு, சப்தமஸ்தானத்துல 3 அதிபதியான சந்திரன் நீச்சமாக இருக்காரு கேதுவோட சேர்ந்து. 3 சூரியன் மனசுல ஒரு விதமான நெகட்டிவ் எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 3 அதிபதி நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால சில குழப்பங்களை நீங்களே ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருப்பீர்கள். என்ன ஓட்டங்கள் தவறாக இருப்பதற்கோ அல்லது வேண்டாத விஷயத்தை நினைத்து பயப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. மனசுல ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். ஆனாலும் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். இதுல இன்னொரு சங்கடமான விஷயம், ராசிநாதன் சுக்கிரன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு. மனமும் சோர்வடையும், உடலும் சோர்வடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள். சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து தவறுகள் ஏற்படுவதற்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள். குறிப்பா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல பதட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பதட்டத்தினால் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. மனதை நிதானமான எண்ணத்துடன் வைத்துக்கொண்டு காரியங்களை செயல்படுத்தினால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படாத நாளாக இருக்கும். நண்பர்களின் ஆலோசனையினால் உங்களுக்கு மனதில் தெம்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படும் நாள். மிதுன ராசி நண்பர்களுக்கு, ராசிக்கும் ராசிநாதனுக்கும் குரு பார்வை, 2 அதிபதியான சந்திரன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு.
இந்த நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாம கோபப்பட்டு கத்துவீங்க. அந்த கோபமான வார்த்தைகளினால் அடுத்தவர்களின் மனதை புண்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. வீணாக எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுனால மற்ற கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு பெரிதாக தெரியாது. ஆனா அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க செய்யக்கூடிய தவறுகளால தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான்காம் இடத்துல விரையாதிபதி நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால இரண்டு விஷயங்கள் உங்களுக்கு இன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களின் குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். விரயங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படும். விரையாதிபதி நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும். ஆனா ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களின் குழந்தைகளின் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு மனதில் நெருடலை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தினம். கடகராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற ராசியில இருக்கிற சூரியனுக்கு சனியின் பார்வை தடுமாற்றத்தை சந்திப்பதற்கு உங்களுடைய நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையே காரணமாக இருப்பார்கள். சக பணியாளர்களின் செயல்பாடுகள் எரிச்சலை ஏற்படுத்தும். ஆனா அந்த எரிச்சலை உங்களால வெளியில காமிக்க முடியாத சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுடைய ராசிநாத நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் தவறாக இருக்கு. அதனால அவர்கள் செய்யும் தவறுகளையும் சுட்டி காட்டக்கூடிய தைரியம் இல்லாமல் இருப்பீர்கள். அதே சமயம் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு வக்கரமா இரண்டாம் இடத்தை பாக்குறதுனாலையும் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற புதன் செவ்வாய் உங்கள் வார்த்தைகளில் சற்று உஷ்ணத்தை ஏற்படுத்தி குதர்க்கமான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கு. இதன் காரணமாக உங்களுடைய சக பணியாளர்களிடம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் அல்லது உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்களிடம் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகளுக்காக நீங்கள் அலையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதன் காரணமாக மனதில் எரிச்சலான மனோபாவம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்க கோபத்தையும் எரிச்சலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. உங்க கோபத்தை வெளியாரிடம் காண்பிக்காமல் இருப்பதும் நல்லது. அப்படி ஏதாவது உங்களுக்கு கோபம் ஜாஸ்தி இருக்கா, வீட்டில் இருக்கிற முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள். வெளியாரிடம் பேசினால் அவமானமும் அவப்பெயரும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தில் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தினம். இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அலைச்சலினால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சங்கடங்கள்னால தொழில் வளர்ச்சி அடைவீர்கள். இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கின்ற அதே வேளையில சப்தமஸ்தானத்துல இருக்கிற குருவின் பார்வையில ராசியில இருக்கிற செவ்வாய் புதன் உங்களுக்கு நண்பர்களின் ஆலோசனையையும் அதே சமயம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்கு. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தசமஸ்தானத்துக்கு சந்திரனின் பார்வை, அதனால மனசு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, யோசனைகள், கிரியேட்டிவிட்டி போன்ற விஷயங்களை வச்சு பண்ணக்கூடியவங்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன்களை பெறக்கூடிய வகையில இருக்கு. ஆனா தசமஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால சில சமயம் உங்களுடைய வார்த்தைகளினால் இனிமையான பலன்களை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற நீச்ச சுக்கிரன் உங்களுக்கு தேவையற்ற சில வார்த்தை பிரயோகங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமா இருப்பாரு. அதனால கவனத்தோட பேசுறது நல்லது. இனிமையா பேசணும்னு நினைச்சிட்டு தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு சுக்கிரன் காரணமா இருப்பாரு. விரயஸ்தானத்துல இருக்கிற சூரியனுக்கு சனியின் பார்வை, ராசிநாதன் சூரியனுக்கு சனியின் பார்வை, அதன் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விரயங்கள் பண விரயமாகவோ அல்லது காரிய விரயமாகவோ இருக்கக்கூடிய நாள். கன்னிராசி நண்பர்களுக்கு ராசியில இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் நீச்சஸ்தானத்துல இருக்கின்ற காரணத்தினால
உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பண வரவுகளில் சற்று தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பேசுறது கூட இனிமையா பேசுவீங்க, ஆனா உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களிடம் மட்டுமே இனிமையாக பேசுவீர்கள். மற்றவர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் கோபப்பட்டு பேசுவீங்க, அந்த கோபத்திலையும் ஒரு நளினம் இருக்கும். அதனால அடுத்தவர்கள் அதை ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இனிமையா பேசுறதா நினைச்சிட்டு போவாங்களே தவிர நீங்க சொல்ற உள்ளர்த்தத்தை யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்துல சனியின் பார்வையில இருக்காரு, அந்த விரயஸ்தானத்துக்கு குருவின் வக்கர பார்வை. இதன் காரணமாக உங்களுக்கு சில செலவினங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த லாபங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த பர்சன்டேஜ்ல இருக்காது. நீங்க ஒரு 50% எதிர்பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வரது என்னமோ 5% தான். அதனால லாபத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ஆறாம் இடத்து குரு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினால தொழில் உத்தியோகம் வேலை போன்ற விஷயங்களில் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாளாக இருக்கும். மூன்றாம் இடத்து சந்திரன் பண வரவை ஏற்படுத்துவார், குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்துல நீச்சமா இருக்கிறதுனால உங்களிடம் ஒரு பெரிய உத்வேகத்தை தந்து வளர்ச்சியை தருவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியை அடைவீர்கள். அடுத்தவர்களின் ஆலோசனைகளுக்கு அடுத்தவர்களின் தேவைகளுக்கு ஆலோசனை வழங்குவதில் முன்னிலை வகிக்கக்கூடிய வகையில இருக்கீங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படும், தொழில் ரீதியான முயற்சிகளில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான நேரம் இது. ஏழாம் இடத்து அதிபதி சப்தமாதிபதி செவ்வாய் குரு பார்வையில இருக்கிறதுனால நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை சாதகமான செயல்பாடுகளை தரக்கூடிய வகையில இருக்காங்க. குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இரண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் அனுஷம் நட்சத்திரத்துல இருக்காரு, சனியின் நட்சத்திர சாரத்துல இருக்காரு, அதே மாதிரி சனியும் சந்திரனின் நட்சத்திர சாரமான திருவோணத்துல இருக்காரு. நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்பட்டுள்ள காரணத்தினால இன்று உங்களுக்கு பண வரவு, திடீர் பண வரவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அமைகின்றது. வாக்குவாதங்கள் நிறைந்த தினம், அதே சமயம் அந்த வாக்குவாதங்களினால் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாகவும் இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்களை தூக்கி எறிந்து அதன் காரணமாக புத்துணர்ச்சியை சந்திக்கக்கூடிய தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும் தினம். ராசிநாதன் செவ்வாய் குரு பார்வையில இருக்காரு, ராசிநாதன் இருக்கிறது பூரம் நட்சத்திரத்துல, ஆனா ராசியில இருக்கிற சந்திரன் சனியின் நட்சத்திர சாரத்துல இருக்காரு. அந்த சனி பகவானும் சந்திரனின் நட்சத்திர சாரம், நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்பட்டுள்ள காரணத்தினால உங்களுடைய மனதில் இருந்து வந்த கவலைகள் குழப்பங்கள் தேவையற்ற எண்ண ஓட்டங்களை தூக்கி எறியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் காரணமாக புத்துணர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சனியின் பார்வை சந்திரனின் வீடான கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினாலையும் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சூரியன் உங்களுக்கு சில மாற்றங்களை தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். இப்படி கிரக நிலவரம் உங்களிடம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில இருக்கிறதுனால கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்தி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வருத்தத்திலிருந்து வெளிவருவதற்கும் உண்டான யோகத்தை தரக்கூடிய நாள் இன்று. உங்களுக்கு மனதில் சந்தோஷமும் பழைய தவறுகளை விலக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற தன வரவு ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வக்கரமா மறைஞ்சிருக்காரு, விரயஸ்தானத்துல சந்திரன் எட்டாம் இடத்து அதிபதி, விரயஸ்தானத்துல எட்டாம் இடத்துல சூரியன் சனியின் பார்வையில, இப்படி கிரக நிலவரம் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில இருந்தாலும் விரயாதிபதியும் குருவின் பார்வையில இருக்கிறதுனால ஏழாம் இடமும் குருவின் பார்வையில இருக்கிறதுனால குறிப்பா இளம் ஆண் பெண்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண யோகம் அமைகின்றது. அதன் காரணமாக திருமணம் சம்பந்தப்பட்ட செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மனசுல கவலை இருந்தாலும் வெளியில் செரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. அதே சமயம் உங்களின் இரண்டாம் வீட்டில் இருக்கிற வக்கர சனி குடும்பத்துல சில
வாக்குவாதங்களை ஏற்படுத்தினாலும் அந்த வாக்குவாதங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் வாக்குவாதங்களா இருக்கிறதுக்குண்டான யோகம் இருக்கு. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் மனதில் எரிச்சலை ஏற்படுத்தும். மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தினம். மகர ராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல நீச்சமா இருக்காரு. அதனால சில நீச்ச தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு சின்ன தவறை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தவறை நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நாள் முழுக்க அதை பற்றிய கவலையும் வருத்தமும் ஏற்படுவதற்கு சூழ்நிலை சாதகமா இருக்கு. இந்த தப்பை பண்ணிட்டமேன்னு புலம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி பண வரவை ஏற்படுத்துறாரு. அந்த பண வரவுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான வேலையை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் உத்தியோகம் போன்ற விஷயங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் காரணமாக தனலாபம் ஏற்படுகின்ற நாள். கும்பராசி நண்பர்களுக்கு தசமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். ஆறாம் இடத்து அதிபதி ருண ரோகஸ்தான அதிபதியான சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அந்த நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சூரியனுக்கு சனியின் வக்ர பார்வை இருக்கிறதுனால உங்கள் தந்தை வழி உறவினர்கள் அல்லது உங்க வாழ்க்கை துணையின் உறவினர்களால் மனக்கவலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அவர்களால் உங்களுக்கு சில சமயம் தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. தொழில் உத்தியோகம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றத்தை காணக்கூடிய சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய நாள். அதே சமயம் ராசியில இருக்கிற குரு வக்கரமா இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் சில சமயம் வக்ரத்தன்மை அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கிறாரு. குருவின் பார்வை பலம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு இருக்கின்ற காரணத்தினால குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். குழந்தைகள் வளரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெறுகிறார்கள். குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய தொழில் மேன்மை ஏற்படுகின்ற நாள். மீன ராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் சில குழப்பங்களை ஏற்படுத்துறாரு. அனாவசிய அலைச்சலை ஏற்படுத்துறாரு. ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலையும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற சூரியனுக்கு சனியின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலையும் இன்று உங்களின் குழந்தைகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால நீங்களும் எரிச்சல் தன்மை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளால் மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் ராசிநாதன் குரு வக்கரத்தன்மையோட விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுக்கு இன்று பண விரயம் ஏற்படும். அலைச்சல் ஏற்படுகின்ற சுமாரான நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின். அன்பு வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம்.